வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ஜோதிட பீடம்ல இருந்து பண்டிட் விஜய் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க, அவங்களை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம், அதுல வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்காக நீங்க சொல்லக்கூடிய பரிகாரங்களை தான் நம்ம பார்க்க போறோம் சார். முதல்ல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றத தேடிட்டே இருக்காங்க, ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் கொடுக்குறீங்க சார்? நான் நிறைய வித்தியாசமா, அதாவது ஒரே பரிகாரம் நிரந்தரமா யாருக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த நம்ம படித்த முறைகள், நான் படித்த முறைகள் நிறையா வித்தியாசமான முறைகள். அதில் வந்து ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிரந்தரமாக இதுதான் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் பெருசு, ஜோதிடமும் பெருசு, பிரபஞ்சத்த அளவுக்கு ஜோதிடம் பெருசு. இந்த ஜோதிடம் முழுசும் கற்றுக்கிட்டேன்னெலாம் சொல்லக்கூடாது. படிச்சுக்கிட்டு இருக்கேன் வேணால் சொல்லலாம். படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பயிற்சியில் இருக்கோம், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதையுமே நம்ம கண்டுபிடிக்கலை. ஏற்கனவே எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் ஒவ்வொன்றும் தேடுறதே பெரும்பாடாக இருக்குது. ஏற்கனவே நிறையா வெரைட்டி வெரைட்டியாக நிறையா ஜோதிட துறைகளில் நிறைய விஷயங்களை முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் அதை தேடுறதுக்கே நமக்கு ஆயுஸ் போயிடும். அப்போ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் பெருசோ, அதே மாதிரி தான் பெருசு, அதே மாதிரி இந்த ஜோதிடமும் பெருசு. பிரபஞ்சத்தளவுக்கு ஜோதிடம், ஜோதிடம் தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் ஜோதிடம். அப்போ ஒரு மனிதனுக்கு மனிதன் செயல்பாடு மாறுபடுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஜாதகமாக இருக்கும். அப்போது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தில் பார்த்தா நமக்கு தலை சுத்தலாயிரும். அவ்வளோ கிரகங்கள் அவ்வளோ இதாக இருக்குது. 62ல் பிறந்த ஜாதகம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 வயசுக்கிட்ட இருக்கும் அவருக்கு. 57, அவர் ஏகப்பட்ட வேலை மாறி இருக்கார். 1-2 வேலை மாறலை. அப்போ அவர் ரொம்ப போராடிட்டு, அவருக்கும் வேலை இல்லை, அவர் பையனுக்கும் வேலை இல்லை. அப்போ அவர் ஜாதகத்தை கொண்டு வந்துட்டு, சார் எனக்கும் வேலை இல்லை, என் பையனுக்கும் வேலை இல்லை, என் ஒய்ஃபோட வருமானத்தில் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு, என்ன சார் இப்படியே இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். உங்களுக்கு நீங்கள் 62ல் பிறந்திருக்கீங்க, போங்க வயசு என்ன, கிடைச்ச வேலையை பயன்படுத்துங்க, போய் ஒரு இடத்துல உட்காருங்க. பையன் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துட்டு, அவருக்கு 6, 8, 12 தொடர்பு. 6ஆம் இடங்கிறது வேலை, 8ங்கிறது தடை, 12, 10 கூட சாரம். இப்போ பார்த்துட்டு என்ன சொன்னேன், பையனுக்கு வேலைக்கு போயிட்டாருன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை உயரும், ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு. சரி, ஜாதகத்தை பார்த்துட்டு, சரி இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ள உங்கள் உறவுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க இறப்பாங்க. அந்த கண்டலன்ஸில் பாபுன்னு யாராவது பேர் கொண்டவர் ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட போய் சொல்லுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒரு மாதத்துக்குள்ளே யார் சார் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், உங்கள் சம்மந்த வழியில் ஒரு மரணம் வரும், உங்கள் சம்மந்த வழியில் மரணம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், அதனால் அது பண்ணுவோடனே கடைசி பார்த்தா அவருடைய பொண்ணுடைய சின்ன மாமனார் இறந்துடுறார். அங்கே அவங்க ரிலேட்டிவில் யாரோ ஒருத்தவங்க கல்ஃபில் இருக்காங்க, பேர் பாபுன்னு பேர், கரெக்டாக பாபுங்கிறவரே வர்றார். அப்போ இவங்க போய் அங்கே அவர்கிட்ட, அந்த மாதிரி பையனுக்கு ஜாப் இல்லை, அங்கே 4 பேர்த்த சொல்லுங்க, பாபுன்னு ஒருத்தர் வருவார், அவர்கிட்டையும் சொல்லுங்க. 4-5 பேர்த்த சொல்கிறாங்க, அதே பாபுங்கிறவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஒரு 3 மாதத்துலேயே அவருக்கு வேலை கிடச்சிது. இப்போ அவர் கல்ஃபில் இருக்கார். 2 வருஷமாக அவர் இப்போ கல்ஃபில் தான் இருக்கார். இது ஏன் அதை போய் கண்டலன்ஸில் போய் சொல்ல சொன்னோம் அப்படின்னா, 6ஆம் இடங்கிறது வேலை, 10ம் 12ம் கர்மஸ்தானம், 10ம் 12ம் கர்மஸ்தானம். அப்போ அந்த வேலை இல்லாதவங்க அங்கே கண்டலன்ஸ் வீட்டில் போய், அங்கே வந்திருக்க உறவுகள்கிட்ட, என் பையன் வேலை இல்லாமல் இருக்கான், அல்லது நான் வேலை இல்லாமல் இருக்கேன், ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள், வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கண்டலன்ஸ் வீட்டில் போய் சொல்லுங்கள், அந்த பாவகத்தை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கான கிரகங்கள்லாம் வச்சு, இது மாதிரி ஒரு 7ஆம் இடம் தான் சம்மந்த வழி. இப்போ 6, 8, 10, 12, 7 எல்லாம் ஒன்று கூட்டு கலவையாக இருக்குது. அந்த ஜாதகம் ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருக்குது, டிகிரியில் இணையுது, ஒன்றுக்கு ஒன்று வேறு வேறு கட்டத்தில் இருக்குது. எல்லாமே 15 டிகிரி 13 டிகிரி, இது வந்து டிகிரி சிஸ்டம். அந்த முறையில் வச்சு பார்க்கும்போது, அப்போ ஒரு கண்டலன்ஸ் வீட்டில் போய் சொல்லணும், சொன்னாத்தே அவருக்கு வேலை கிடைக்கும். 6ங்கிறது வேலை, 10ம் 12ம் கர்மஸ்தானம். ஸோ கர்ம வீட்டுகளில் போய் இதை சொல்லணும், சொன்னாத்தே அவருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக சுடுகாட்டில் போய் சம்மந்தமில்லாதது சொல்ல முடியாது,
அவங்க உறவுகள்ல ஏதாவது கண்டாருன்னு சொல்லி சொல்லுங்க. அது கோச்சாரம், அவங்க சம்பந்த வழியில ஒரு மரணத்தை காட்டுகிறது. இவங்க பொண்ணு கொடுத்த வழியில அந்த பொண்ணுக்கு சின்ன மாமனார் இறந்துடுறாரு. ஸோ அதே மாதிரி அங்க பாபுன்னு ஒருத்தர் வந்து அதே மாதிரி சொல்லி சம்பவம் நடந்து வேலைக்கு போயிட்டாரு. சரி, இப்ப இதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்து நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். இப்ப ஜாதகம் நம்ம பார்க்காம ஜென்ரலா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க, இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? அது பிரசன்ன அடிப்படையில சொல்லலாம், அவங்க நம்மள கூப்பிட்ட நேரத்தை வச்சு சொல்லலாம். அது கடிகார பிரசன்னம் அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம், வாட்சை வச்சு ஜோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு முறை அப்படிலாம் இருக்கு, அதை வச்சு சொல்லலாம். இது காமனா சொல்ல முடியாது. காமனா வந்து இப்ப ஒருத்தர் இப்ப நேர் ஒருத்தர் இப்ப லைவ்ல ஒருத்தர் வர்றாருன்னா இந்த கூப்பிட்ட நேரத்துக்கு சொல்லலாம், இந்த பரிகாரம் செய்யுங்க, அது செய்யுங்க, அது செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பரிகாரம் மேக்சிமம் கோவில் வராது, மேக்சிமம் கோவில் வராது. என்கிட்ட பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட பார்த்த எல்லாருக்கும் தெரியும். சார் இது செஞ்சா போதுமா, இது செஞ்சா போதுமா, சார் இது செய்யுங்க, நடக்கும். இப்படிதான் வித்தியாசமா சொல்லி அவங்க சக்சஸ் ஆகி நிறைய நடந்த சம்பவங்கள் நிறைய கூப்பிட்டு சொல்றவங்க இருக்காங்க, சொல்லாதவங்க நிறைய பேர், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் கிடைச்சிருச்சு சார், ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க சொன்னீங்க பரிகாரம் செஞ்சேன், கரெக்டாக ஒரு 1 மந்த்ல கிடைச்சது சார். இப்போ சமீபத்தில் அவர் வந்து அநேகமாக முடிச்சூரா இருக்கணும், இல்லைன்னா பல்லாவரம் அரவுண்டா இருக்கணும். அவர் வந்து 2 இயர்ஸாக வேலையில் இருந்தார், 2 இயர்ஸாக வேலையில் இருந்தார், இஎம்ஐ கட்ட முடியல, வீடு கிட்டத்தட்ட ஒரு வீட்டு லோன் இருக்கு. ஒரு பெரிய போஸ்ட்ல வந்தவர், ஒரு கெமிக்கல் கெமிக்கல் இன்ஜினியர். அவர் நீங்க அனுசந்தானே? அவரு அனுசந்தான் கெமிக்கல் இன்ஜினியர். ஸோ அவர் கெமிக்கல் இன்ஜினியரா, பெரிய ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ஒரு பெரிய பிராண்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணவர். 2 இயர்ஸா வேலையில் அவங்க ஒய்ஃப் ஜாப்ல இருக்காங்க, பசங்கள்லாம் ஐடியில் இருக்காங்க. இணைந்தாலும் ஒரு குடும்பத்தோட தலைமகன் இல்லையா, தலைமகன் இல்லையா, வேலை இல்லை. அப்போ அங்க ஒரு ஈகோ பிரச்சனை வருமா இல்லையா, அவருக்குள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள யாருக்கும் வரல. நம்ம ஒரு மாசம் லேக்ஸ் கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருந்தோம், இப்படி ஆகிப்போச்சேன்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். நம்ம ஆதன்லாம் பார்த்துட்டு தான் அவரு, இப்போ சமீபத்தில் ஆதனுக்கு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம மார்ச் 17 இங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இது வந்து மே மாதம் இருக்கும் நினைக்கிறேன், ஏப்ரல் லாஸ்ட்டாக இருக்கணும் இல்லை மேவாக இருக்கணும். இப்போ ஹாரஸ்கோப் பார்த்து இந்தந்த பரிகாரம் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒட்டகம் பார்த்துவாங்க சார், போய் ஒட்டகம் பார்த்துட்டு வாங்க, வண்டலூர் ஜூவில் இருக்கும்னு நினைக்கிறேன், வண்டலூர் ஜூவில் எங்கேயோ போய் பாருங்க. அவர் எங்கே போய் பார்த்தாரு தெரியல, போய் ஒட்டகம் பார்த்துட்டு வாங்க. ஒட்டகம் பார்க்கணுமானாரு, சார் பாருங்க வேலை கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்கன்னாரு, சார் பாருங்க வேலை கிடைக்கும். ஒட்டகம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு 2-3 ஒரு வெள்ளரி பிஞ்சும் கல்லும் நெல்லும் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன வெள்ளரி பிஞ்சா வெட்டி போடுங்க, வெள்ளரி பிஞ்சு இருக்கு இல்லையா, அதை பீலர் வச்சு அப்படியே தோலை உரிங்க, தோலை உரிச்சிட்டு கரெக்டாக 7 துண்டாக கட் பண்ணி போடுங்க. இந்த ப்ரௌன் கலரில் சுக்காம்பாறைன்னு சொல்லுவாங்க நம்ம தென் மாவட்ட பகுதிகளில், அஸ்திவாரம் எடுக்கும்போது அந்த ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பாறை லேசாக வரும், பேந்து வரும், அது கொஞ்சம் அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத பாறையாக இருக்கும், அதுக்கு பேர் சுக்கான் பாறைன்னு. அது ஒரு சின்ன அச்சு வெள்ளம் சைஸில் அது ஒரு பீஸ், கொஞ்சம் போல் நெல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். சார் போங்க சார், செய்யுங்க, கிடைக்கும். நிறைய பேர் சொல்றதில்ல, 90% சொல்றதில்ல, 10% சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு, சார் வருமானமே இல்லாமல் இருந்தேன், நீங்கள் சொன்ன பரிகாரம் கிரேட், பரிகாரம் கிரேட்டு, நான் இல்லை அவர் சொன்னது, பரிகாரம் கிரேட்டு, சொன்ன உங்களுக்கு ரொம்ப கோடான நன்றி, எனக்கு 175,000 மாசம் சேலரிக்கு எனக்கு சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கெமிக்கல் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லது சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அன்றாட நம்ம லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோம், அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் என்னென்ன மாதிரியான சிம்பிளான வேலை கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட பண்டிட் விஜய் சார் அவர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி.